வணக்கம். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும், நகரங்களில் இருக்கவங்க மட்டும் இல்லை, கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு கூட எல்லா விஷயத்தையும் பற்றியும் ஒரு அவேர்னஸ் வந்துடுது. ஏன்னா விடாமல் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசி அவங்களுக்கு வந்து எல்லா நோய்களாக இருக்கட்டும், ஓட்டு போடுறதா இருக்கட்டும், எல்லாத்த பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்துடுறாங்க. யாருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. இந்த மாதிரி எதுக்கு எந்த டாக்டர்கிட்ட போகணும், எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. அப்போ நமக்கு எல்லாமே தெரியுது. இதில் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் வந்து எது முக்கியம், நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம பிடிச்ச விஷயங்கள், இப்படி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், எனக்கு யார் முக்கியம், நான் முக்கியமாக எதை செய்யணும், அதை தான் நான் மேலே வைப்பேன் அந்த பட்டியலில். ஆனால் இந்த புரிதல் வந்து இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அவங்களுடைய கணவர் வந்து இப்போ தான் சமீபத்தில் காலமானார். அவங்க வந்து கணவர் இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன ஊரில், கிராமம் இல்லை, ஒரு ஊரில் அவர் ஏதோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக தான் இருந்தார், வேலை பார்த்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து சென்னைக்கு பசங்க கூட வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக, ஒரு 15-20 வருஷமாக அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது. அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. கணவர் இருக்கும்போது வாக்கிங் போவாங்க, அவங்களுக்கு என்ன மருந்து எடுக்கணும், என்ன பண்ணணும், எல்லாம் ரெகுலராக நடந்துகிட்டு இருந்தது. அவங்க கணவருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் அந்த இழப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது, ஒரு 5-6 மாதம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய இதுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க பசங்க மேலே தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நான் வந்து இனிமேல் என் பையங்களுக்கு, பசங்களுக்காக நான் வாழணும்னு. அப்போ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பசங்களுக்காக சமையல் பண்ணி, அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து, பேக் பண்ணி கொடுத்து, அவங்க இல்லாத நேரம் ஒரு சின்ன தோட்டம் அதை பார்த்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய உடல்நிலை வந்து அவங்க வேலை பார்க்குறதுக்கு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அவங்களுக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கு வலிகள் ஜாஸ்தி ஆகுது. ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் கூட அவங்களால சேர்ந்தாப்புல நிற்க முடியலை. அப்போது அவங்க வந்து அதை பிள்ளைங்கக்கிட்ட சொல்லலை. பிள்ளைங்களும் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, வீட்டில் இருக்காங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அவங்கவுங்க 2வது பையன் காலேஜில் படிக்கிறான், எம்எஸ்சி ஏதோ பண்ணுறான். பெரிய பையன் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான். பெரிய பசங்க தான். ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மாவுக்கு சுகர் இருக்குதே, அவங்களுக்கு வலிங்கிறத அவங்க சொல்லலைன்னா கூட அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சே அவங்க புரிஞ்சுக்கிறலாம். ஆனால் அதை யாரும் கவனிக்கிறதில்ல. ஆனால் இந்த பசங்க வர்ற நேரம் மட்டும் அம்மா டிவி பார்த்துட்டு இருந்தா, என்னம்மா இந்நேரம் சீரியல் பார்த்துட்டுருக்கீங்க, வாங்கம்மா வந்து எங்கள் கூட எங்களுக்கு சாப்பாடு வைங்க. அப்போது இவங்க வீட்டுக்கு வர நேரம் அம்மாவோட ஃபோக்கஸ் அவங்க மேலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அம்மாவை பற்றி, அம்மாவுக்கு நம்ம வந்து டாக்டர்கிட்ட கூட்டி, அவங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு 3-4 மாதம் ஆச்சு, அவங்களும் பிள்ளைங்கக்கிட்ட வந்து கால் வலின்னு சொல்கிறது இல்லை. ஒரு நாள் ரொம்ப வலி ஜாஸ்தியாகி கேட்குறாங்க, 2வது பையன்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா, என்னம்மான்னு கேட்குறான். சொல்கிறாங்க கால் வலின்னு. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் காலேஜில் நிறைய வேலை இருக்குது. ஓகே அப்படின்ட்டு பெரிய பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ எப்பப்பா வேலை முடிஞ்சு வருவ அப்படின்னு. அவனும் ஏதோ சொல்கிறான், இன்றைக்கி ஏதோ நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்கேயோ போகிறோம், லேட் ஆகும் அப்படின்னு. அந்த அம்மா வந்து பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த அம்மாவும் அமைதியாக இருக்காங்க. பட் அவங்க உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகிட்டு போகுது. ஒரு நாள் வந்து அந்த பெரிய பையன் வந்து சொல்கிறான், அன்றைக்கி டாக்டர்கிட்ட போக முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா என்னோடய மொபைல் வந்து சர்வீஸு கொடுக்கணும், ஸ்பீடு கொஞ்சம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு வருத்தமாக இருக்குது. என்னென்னா ஒரு மொபைல் சரியாக இல்லை, அதை சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு போகணும், கட்டாயம்னு நினைக்கிற ஒரு பையன், நம்ம வந்து கால் வலின்னு சொல்கிறோமே, எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கோம், நம்மளை கூட்டிகிட்டு போகலன்னு ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போய் அவங்க பெட்ரிடன் ஆகி டாக்டர்கிட்ட போனதெல்லாம் வேறு கதை. ஆனால் இது மூலமாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம், நம்மளை சார்ந்தவங்களுடைய ஹெல்த்து, ஹெல்த் இஸ் வெல்த்துன்றோம், எல்லாருக்கும் தெரியுது. சக்கர வியாதி இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், எல்லாமே இருக்குது. எத்தனையோ ஃபோன் கால்ஸ் பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணுறோம். அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து, அம்மா எப்படி இருக்கா, நீ சாப்பிட்டியா, கால்வலி எப்படிமா இருக்குது கேட்கலாம். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுட்டு வந்து கூட டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். இதில் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் பழகிக்கணும்,
ஏ அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. இப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு கூட பசங்க தான் சொல்லி கொடுத்துருக்கணும். ரெண்டு தடவை கூட்டிகிட்டு போய் இப்படி போகணும், இப்படி பண்ணுங்க அப்படின்னாவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அது கூட சொல்லலை. அவங்க வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்காங்க, நகரம் புதுசு, எப்படி போவாங்க? அப்போது நமக்கு வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தி சொல்லுவார், ஆக்ஷன் எக்ஸ்ப்ரெஸஸ் ப்ரையாரிட்டி. நமக்கு வந்து என்ன பிடிக்கும், யாரை பிடிக்கும், நம்ம யாருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது நம்மளுடைய செயல்கள் மூலமாக தெரியும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அங்கே தான் நம்ம டைம் அதிகமாக அவங்களுக்கு தான் நம்ம கொடுப்போம். அப்போது இங்கே வந்து அம்மாக்குன்னு அவங்க என்ன டைம் கொடுக்குறாங்க, அம்மாவை என்ன பார்க்குறாங்க, அம்மான்னு நான் சொல்ல வரலை. பொதுவாக குடும்பம், நமக்கு எந்த விஷயம் முக்கியம் அப்படிங்கிறது, இந்த அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு, இந்த முக்கியத்துவங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து, எது முக்கியம், ஒரு மொபைலு, ஒரு வெளியில் போகிறது, பொழுதுபோக்கு, அதெல்லாம் பின்னுக்கு வர்றது, முன்னாடி மேலே டாப்பில் என்ன வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை இழந்துட்டோ இல்லை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். இருக்கும்போது அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறதில்ல, அதுக்கு நம்ம வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கறதில்ல. அது இல்லை தொலைச்சிட்டோ இல்லை இழந்துட்டோ இல்லை அது பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம எது முக்கியம், நம்மளுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஃபோக்கஸ் கண்டிப்பாக எப்பவும் இருக்கணும்.